இந்த வீடியோல நம்ம நவம்பர் மாச ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனலுக்கு Subscribe பண்ணி பெல் அழுத்தி ஆல்ல போட்டுருங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் நவம்பர் மாதத்திற்கான கிரக நிலைகளை பார்த்து விடலாம். நவம்பர் மாதத்தில் சூரியன் துலாம் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறார். துலாம் ராசியில் நீச்சபங்க நிலையில் உள்ள சூரியன் மாதத்தின் நடுவில் விருச்சிக ராசிக்கு இடம்பெயர்கிறார். செவ்வாய் வீட்டில் சூரியன் கேதுவுடன் காலபுருஷனுக்கு 8ஆம் வீட்டில் அமர்வது அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தும். குரு இந்த மாதம் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நவ கிரகங்களின் சஞ்சார பார்வையால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம். நவம்பர் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபராசியில் ராகு, விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் சனி, தனுசு ராசியில் சுக்கிரன், துலாம் ராசியில் மாத முற்பகுதியில் பயணிக்கும் சூரியனுடன் புதன் செவ்வாய் இணைந்து பயணம் செய்கின்றனர். மாத முற்பகுதியில் சூரியன் புதன் விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி கேதுவுடன் இணைகிறார். குரு பகவான் மகரத்தில் இருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். இந்த கிரகங்களின் இடமாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன் கிடைக்கும், என்ன பரிகாரம் செய்யலாம் என்று பார்க்கலாம். அடுத்ததாக விருச்சிக ராசி. செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த மாதம் உங்களின் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடக்கும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் நிலம் அல்லது வாகனம் வாங்கும் யோகம் உள்ளது. வீட்டில் விருந்து விசேஷங்கள் நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும். மாணவ மாணவியர்கள் அதிக கவனத்துடன் அதிக நேரம் படிக்க நேரும் என்பதால் ஓய்விற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்ப உறவு முறைகள் சிறப்பாக இருக்கும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். இளைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். விருந்து விசேஷம் என வீடு கலகலப்பாக இருக்கும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் தக்க துணை கிடைக்கப்பெற்று இல்லற வாழ்க்கையில் காலடி எடுத்து வைக்கும் சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளது. திருமணமான தம்பதிகள் கருத்தொருமித்து வாழ்வார்கள். கணவன் மனைவி உறவில் அந்யுன்யம் கூடும். குழந்தைகளுடனான உறவு சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் உங்கள் பொருளாதார நிலை பொதுவாக சிறப்பாகவே இருக்கும். புதிய தொழில் மூலம் வருமானம் பெருகும். சில குறிப்பிட்ட துறையில் பணிபுரிபவர்கள் தங்கள் தொழில் மூலம் சிறந்த வருமானம் பெறுவார்கள். குறிப்பாக ஆசிரியர் பணி, தொலைத்தொடர்பு மற்றும் அறிவியல் துறையில் இருப்பவர்களின் தனநிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பழைய வாகனங்களை புதுப்பிக்கும் வகையில் நீங்கள் செலவுகளை சந்திக்க நேரும். தேவையற்ற செலவாக அதனை நீங்கள் கருத நேரலாம். பிறருக்கு நீங்கள் கடனாக அளித்த தொகைகள் திரும்ப பெறுவதில் சில தாமதங்களை சந்திப்பீர்கள். பணியில் இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மாதம் சிறப்பாக பணியாற்றுவார்கள். புதிய பொறுப்புகள் உங்களை நாடி வரும். பங்கு வர்த்தகம் மற்றும் ஊடக வணிகத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் தங்கள் துறையில் முன்னேற்றம் காண்பார்கள். சிறப்பாக பணியாற்றுவார்கள். உங்கள் கடின உழைப்பிற்கு மேலதிகாரிகளின் அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கப்பெறுவார்கள். சொந்த தொழில் செய்யும் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மாதம் வழக்கத்தை விட அதிக அளவிலான போட்டியாளர்களை சந்திக்க நேரும். புதிய தொழிலை தொடங்க வேண்டும் என்ற ஆவல் உள்ளவர்கள் சிறிது கவனமுடனும் செயல்பட வேண்டும். பல்பொருள் அங்காடி மற்றும் உணவு சம்பந்தமான தொழிலில் இருப்பவர்கள் தங்கள் தொழிலை இந்த மாதம் சிறப்புடன் நடத்தி லாபமும் முன்னேற்றமும் பெறுவார்கள். விருச்சிக ராசி தொழில் வல்லுநர்கள் சிறப்பாக பணியாற்றி தங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பார்கள். மின்சாரத்துறை, நீதித்துறை மற்றும் தோல் பதனிடும் துறையில் இருப்பவர்களுக்கு சிறந்த வகையில் ஏற்றம் இருக்கும். பிற துறைகளை சார்ந்தவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பார்கள். உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். என்றாலும் வயிறு மற்றும் குடல் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. உண்ணும் உணவு நமது ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே நீங்கள் உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் செயல்பட வேண்டும். தியானம் மற்றும் சிறு சிறு உடற்பயிற்சி மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக காத்துக்கொள்ள இயலும். பள்ளி கல்வி படிக்கும் மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயின்று கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் சிறப்பாக தேர்வு எழுதி வெற்றி பெறுவார்கள். ஆராய்ச்சி துறை மாணவர்கள் படிப்பை வெற்றிகரமாக முடித்து வெளிநாட்டிற்கு செல்லும் வாய்ப்பும் உள்ளது. பணிச்சுமை காரணமாக சோர்வு போன்ற ஆரோக்கியத்தில் சிறிய பிரச்சனைகள் உண்டாகலாம். பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும். சுப செலவுகளும் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். முன்னேற்றத்திற்கான வழிகள் பிறக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு ஏற்படும். புதிய வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே கிடைக்கும். மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம். பாடங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படும். கஷ்டப்பட்டு படித்தால்தான் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்களின் பாராட்டுகளை பெற முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாகவே இருக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த மாதம் நல்ல பலன்களை பெறுவதில் சிரமம் இருக்காது. வீணாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலை நீங்கும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும்போது கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும். விற்பனை அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டை பெறுவீர்கள். பதவி உயர்வு கிடைக்கலாம். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். உறவினர்கள் வருகை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். பெண்களுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்படும். மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். கலைத்துறையினர் மூத்த கலைஞர்களால் ஆதாயமடைவர். பழைய நிறுவனத்திலிருந்து புதிய வாய்ப்பு தேடி வரும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். உற்சாகமாக காணப்படுவீர்கள். இந்த மாதம் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரலாம். நல்ல பலன்களையே தரும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும். சாதுர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். திடீர் உடல்நல கோளாறு ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் இருந்து முட்டுக்கட்டைகள் நீங்கும். பணவரத்து திருப்தி தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். அதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் ஏற்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். எனவே கவனமாக இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பெண்களுக்கு சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். கலைத்துறையினருக்கு நண்பர்கள் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மை தரும். அரசியல் துறையினருக்கு வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் உண்டாகும். இந்த மாதம் முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். விருப்பங்கள் கைகூடும். அடுத்தவரை அதிகாரம் செய்யும்போது கவனம் தேவை. மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். அரசாங்க தொடர்பான பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கூடும். திறமை வெளிப்படும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். விருந்தினர்கள் வருகை இருக்கும். மரியாதையும் அந்தஸ்தும் கூடும். பெண்களுக்கு விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு வாக்குவன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கும். உங்களுக்கான சுப நாட்கள் 8, 10, 11, 15, 25, 29. உங்களுக்கான அசுப நாட்கள் 4, 5, 21, 22, 23, 24. உங்களுக்கான பரிகாரம் செவ்வாய் பூஜை.